என்ன நடந்துற போது கல்யாணம் தான் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பிறந்துருச்சு, இனிமே நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை பெண்களுக்கு எப்போதுமே உண்டு. அதை தாண்டி அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கு இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. குறிப்பாக நாப்கின் விஷயத்தில் சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை ஒரு டாக்டர்கிட்ட இருந்து கேட்டு ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியமாக, இன்னும் சொல்லப்போனால் வேதனையா அப்படிங்கிற விஷயம்தான் அப்போது இருந்த மனநிலையாக இருந்துச்சு. அந்த டாக்டர் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்களுடைய கருப்பைக்கு அதனுடைய குழாய்களில் சக் பண்ணக்கூடிய, அதாவது உறிஞ்சி உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை அதுக்குரிய குழாய்களின் சுவரில் இருக்கக்கூடிய ஜெல்லுக்கு உண்டு. அப்படித்தான் இறைவன் அந்த டியூப்களை படைச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பையினுடைய நுழைவு துவாரத்தில் இருந்து ஒரு நாப்கின் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்குள்ள ஜெல் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கெமிக்கலும் அந்த ஜெல்லும் ஏற்கனவே உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய கழிவு ரத்தமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஜெல்லாகி அப்படியே அதனுடைய விஷத்தன்மை, அந்த டாக்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை உள்ள சக் பண்ணி இழுத்துருவோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உள்ளேருந்து தான் வெளியே வருது, யூட்ரஸ்லேருந்து கழிவுகள் வெளியே வருது அப்படின்னு நாப்கின் பயன்படுத்தக்கூடிய எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாப்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக்கை கருப்பையே உறிஞ்சி உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை அதனுடைய குழாய் பகுதிகளுக்கு உண்டு. அப்படித்தான் இறைவன் படைச்சிருக்கிறான். ஏன்னா உறிஞ்சி உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் உயிரணுவை உள்ளே இழுத்து கருமுட்டையோடு சேர்ந்து ஒரு உயிர் உருவாகக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலை இறைவன் கருப்பைக்கு தந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது மாதவிடாய் சமயத்தில் நிறைய நடக்கும்போது, ஓடும்போது, நிறைய நடக்கும்போது குறிப்பாக அந்த ஜெல்லும் இந்த டாக்ஸிக் பிளட்டும் சேர்ந்து எல்லாமே இன்னும் அதனுடைய டாக்ஸிக், ஏற்கனவே சிதஞ்சு போயிருக்கிற அந்த கழிவு ரத்தமும் இந்த ஜெல்லும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி விஷமாக உள்ளே ஏறுகிறது. இதனால் என்னென்ன வருது அப்படின்னா நீர்க்கட்டிகள் வருது, ஃபைப்ராய்டு வருது, கருப்பை புற்றுநோய் வருது, கருப்பையை வெளியெடுக்க வேண்டிய தன்மை வருது, ரேஷஸ் வருது, முழுக்க ஸ்கின் டிசீஸ் வருது, தோல் புற்றுநோய் வருது, மலட்டுத்தன்மை, பிள்ளை பிறக்க முடியாத தன்மைகள் இன்றைக்கி அதிகரித்து கொண்டே இருக்கேன், மலட்டுத்தன்மை வருது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஜெல் நாப்கின்ஸ் மூலமாக இருக்கு. இப்போ எனக்கு வந்து இங்கே வந்திருந்த இடத்துல ஒரு நாப்கின் வந்து சொன்னாங்க, அதை ரொம்ப அழகாக நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இப்படி ஒரு கவருக்குள்ளே தான் இருக்குது, அதுக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை உள்ளே போட்டு நம்ம மூடி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது, இதுக்கெல்லாம் வழியில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, இதெல்லாம் டிவியில் போட மாட்டாங்க. ஏன்னா டிவியில் ஒரு விஷயத்தை அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக கவனித்து பார்க்கணும். அதை நான் வந்து கிழித்து பார்த்தேன். கிழித்து பார்த்ததில் ஒரு காட்டன், இதில் எதுவுமே இல்லை, இது காட்டன், அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஸ்டிப் இருந்துச்சு. இதை வந்து என்ன சொல்கிறது, கிழிச்சா கிழியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அருமையாக ஒரு பேப்பரை கிழிச்சா அப்படி காட்டன் பஞ்ச் அவ்வளோதான். அதில் வந்து சில ப்ரெஷர்ஸை போட்டு சில வேலைகள் பண்ணியிருக்காங்க, அப்படியே செதஞ்சிரும், போட்டால் மக்கிரும் அப்படிங்கிற மாதிரி. உள்ளே எதுவுமே இல்லை, எந்த ஸ்மெல்லும் இல்லை, எந்த கலரும் இல்லை, எந்த ஜெல்லும் இல்லை. அப்போது இந்த மாதிரி செதையக்கூடிய, இந்த மாதிரி செதையக்கூடிய விஷயமாக நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் இருக்கான்னு கிழிச்சு பார்க்கணும். முதல்ல நம்ம சொன்னால் அப்படியே நம்பிடவும் கூட, இந்த நாப்கினில் ஜெல் இல்லை, கலர்ஸ் இல்லை, ஃப்ளேவர்ஸ் இல்லை. அப்போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு அவைலபிளாக இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயந்தான் தேவை, அவேர்னஸ். உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள், இப்போலாம் பிள்ளைங்க 9-10 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க, பருவமடைதல் என்றது நடந்த பிறகு அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே உன்னதமான விஷயம் ஜெல் நாப்கின்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக விஸ்பர், உள்ளுக்குள்ளே ஜெல் இருக்கக்கூடிய கலர் மேலே ப்ளூ கலர் அப்படியே தெரியும், ஜெல் நாப்கின்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி காட்டன் பேட்ஸ் பயன்படுத்தணும். துணி இருந்தால் கூட என்ன சொல்கிறது, அவற்றை எப்படி சுகாதாரமாக பயன்படுத்துவதுன்னு சொல்லி கொடுக்கறது கூட ஒரு காலத்தில் உத்தமமாக இருந்துச்சோன்னு நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போது துணியிலேயே வந்து பேட்ஸ் கிடைக்குது, வாஷபிள் பேட்ஸுன்னு கிடைக்குது, காட்டன் பேட்ஸ் கிடைக்குது, அதில் என்ன விஷயம் உங்களுக்கு பெட்டராக இருக்குது, ஹெர்பல் பேட்ஸ் கிடைக்குது, எல்லாமே காட்டன். காட்டன் மட்டும் இருக்கா, ஜெல் இல்லாமல், கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கா, டாக்ஸிக் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து விஷத்தன்மையை கருப்பை உள்ளே இழுக்க அனுமதிக்காமல் ஒரு ஆரோக்கியமான நாப்கின் தலைமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இனி டாக்ஸிக் ஃப்ரீ நாப்கின் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய 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 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அம்மாக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்னுடைய கடமை பதிஞ்சு வச்சு அனுப்பியாச்சு. இந்த செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்குரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த நொடி நியத்து வைக்கிறேன், இனி பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த டாக்ஸிக் ஃப்ரீ நாப்கின்ஸ் பத்தி நிறைய பேசணும், கருப்பையினுடைய தன்மையை பற்றி நிறைய பேசணும். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா மலட்டுத்தன்மையில பிள்ளை பிறக்காதுங்கிறதுக்கு நாப்கின் காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த நல்ல விஷயம்லாம் கொண்டு போய் சேராம பாத்துக்கிறதுக்கு இந்த ஜெல் நாப்கின் கூட்டங்கள், பெரிய 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 வர்த்தக நிறுவனங்களினுடைய நெருக்கடி ரொம்ப பெரிய அளவுலையும் இருந்துட்டு தான் இருக்கு. அவற்றையெல்லாம் தாண்டி நன்மையை விதைக்க தீமையை தடுக்க வேலை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பிரதான கடமை நமக்கு உண்டு. இறைவனுடைய படைப்பு மிக அற்புதமானது, அதை தான் இந்த விஷயங்களுக்குள்ள இருந்து நான் பார்த்தேன். அப்போ சக் பண்ணி உள்ள இழுக்குது அப்படின்னா அதுல எந்த கெட்டதும் உள்ள இழுத்துற கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த அவேர்னஸ் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெண்ணுக்காவது கடத்துங்கள். இறைவன் மிகப்பெரிய